வணக்கம் ஆராசா அவர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆராசா வந்து ஒரு உதவி பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஏழை மாணவி, அதை நம்ம வரவேற்றே ஆகணும். இது ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதவி பண்ணெல்லாம் சரிதான், அந்த மாணவி வந்து பாண்டாவது படிச்சுட்டு மேற்கொண்டு படிப்பு தொடர முடியாமல் இருந்தாங்களாம் ஏழை மாணவி. அதனால அதை உதவி பண்ணதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அவ்வளோ பேரும் காட்டுக்காரன்னு காட்டிட்டு இருக்கான். ஒரு மாணவிக்கு உதவி பண்ணதையே இப்படி விளம்பரம் தேடுறாங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு வலைதளவாசிகள் கேட்குறாங்க. அதாவது 100,000 மாணவிகளுக்கு உதவி பண்ணிட்டு இந்த மாதிரி ஆராசா தன்னுடைய சொத்து பத்திரம் வித்து ஏழை எளிய மாணவிகளுக்கு உதவி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஒரு மாணவிக்கு உதவி பண்ணிட்டு அதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படின்னு வலைதளவாசிகள் கேட்குறாங்க. இன்னைக்கெல்லாம் சாதாரண ஒரு சின்ன தொழில் பண்ணக்கூடிய நபர், ஒரு சின்ன குறைஞ்ச வருமானத்தில் வருமானம் வரக்கூடிய நபர்கள் கூட இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் படிக்க வைக்கிறாங்க. அவங்களாம் இந்த மாதிரி வீண் விளம்பரம் பண்ணி ஓட்டு சம்பாதிக்கிறது கிடையாது. இவர் ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டு பெரிய பில்டப்பு, இதெல்லாம் அண்ணாமலை காதுக்கு போச்சுன்னா இன்னும் நல்லா அவர் பணியில் அண்ணாமலைக்கு இந்த மாதிரி கொடுப்பாரு டோஸ். இதில் ஒரு கொடுமை என்னன்னா, இன்னைக்கு பன்னெண்டாவது படிச்சுட்டு இந்த பொண்ணு மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் தமிழகத்தில் ஒரு 8வது, 9வது, 10வது படிச்சுட்டு இன்றைக்கும் போய் எங்கேயாவது கடைகள்லேயோ வீடுகள்லேயோ வேலை செய்கிற பிள்ளைங்க நிறையா இருக்குது. அந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்று தேர்ந்தெடுத்து ஆராசனா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்களோட பெற்றோரும் நல்லா வாழ்த்துவாங்க. ராசா முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறம் இந்த பில்டப்லாம் பண்ணுங்க ராசா அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் சொல்கிறாங்க. நன்றி.